புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இறை அருளும் நவகிரக துணையும் இருந்தால் சாமானியரும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9565. வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இறை அருளும் குரு அருளும் அவங்க அன்பாலையும் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்க? இறைவன் அருள ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சிவா சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சாம்ப சிவா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. சனி பிரதோஷமான இன்னைக்கு அழகான ஈசன் பாடலும் நிகழ்ச்சியை சிறப்பா துவங்கி இருக்கோம் சார். சார், எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம், இப்போ ஒரு குடும்பம் ஓஹோன்னு சூப்பரா வாழறாங்க சார், திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அடி மேல அடி விழுந்து கட 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 கடகடன்னு கீழே இறங்கிடுறாங்க. அப்போ நாங்க என்ன பண்றோம், ஜோதிடர் போய் பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஜாதகம் இருக்கிற எல்லாருடைய ஜாதகத்தையும் வாங்கி பார்த்து நேரமே சரியில்லைப்பா, அதனாலதான் இந்த வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா கூட்டு குடும்பமா இருந்தாங்க, அதை ஒரு பக்கம் விட்டுருவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் ஃபேமிலியா ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலியில எல்லா ஜாதகமுமா சார் பாதகமா இருக்கும், ஒருத்தருக்கு கூட நல்லா இருக்காது, அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே சார். ஷூர், இப்போ நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து நம்புறவங்களுக்கு நடராஜன், அது மாதிரி அதுதான், இது நம்புறது நம்பாத அவங்கவுங்களோட விருப்பமாக இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னா, அந்த ஜோதிட கலை அப்படிங்கிறது வந்து சத்தியமாக உண்மை. ஜோதிடர்கள் வேணால் தப்பானவர்களாக இருக்கலாமே ஒழிஞ்சு ஜோதிடம் என்பது உண்மையே. அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஃபேமிலியில், அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அது உண்மை தான். இப்போ இந்த தசாபுத்தி அந்தரம் வரக்கூடிய காலங்களில் சில பேருக்கு அந்த குடும்பத்தில் ஈவன் 4 பேர் நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய 4 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தில் அந்த குடும்பமே வீழணும்னு இருந்தா எப்படி வந்து நமக்கு, நம்ம மகாபாரதத்தில் வரும்பொழுது நம்ம துரியோதனன் பிறக்கக்கூடிய காலங்களில் அது வேண்டாம், அதை எடுத்துருங்க, அது பண்ணினால் மித்த இருக்கக்கூடிய 99 குழந்தைகளுக்கும் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறதும் அந்த ஜோதிடனே. அப்படிங்கும் பொழுது அந்த ஜோதிடர் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி அந்த ஒரு காலங்களில் அவரோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது உண்மைதான். அந்த மாதிரி ஜோதிடர்கள் வழிகாட்டும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் நம்ம செஞ்சுக்கும் போது தப்பிச்சிக்கலாம். பட் இல்லை அப்படின்னா மாற்றுறவங்க மாற்றிக்கிறாங்க, பட் சில பேரால் சூழ்நிலைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்ற முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த வழிபாடு மட்டுமே காப்பாற்றும். அதை விட்டுட்டு நம்ம சம்மந்தமில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கும் பொழுது பொருளாதார ரீதியாகவும் விரயங்கள் ஆகும்ன்றதும் அவங்களோட சுய ஜாதகத்திலே இருக்கும். பட் டெஃபினட்டாக அது உண்மைதாங்க. 4 பேருக்கு அங்கே பிரச்சனை வருதுன்னா அது ஒரு ஆள் கேட்டலிஸ்ட்டாக இருப்பார், கேட்டலிஸ்ட்டாக இருப்பார்னா அவரால் அந்த குடும்பமே பாதிக்கும். அது ஒரு கணவராக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை குழந்தைகள்னால பெரிய தொந்தரவாக போய் மாட்டிக்கலாம். அதோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அவர் மேலேயே போயிடும். ஸோ அவங்களோட மன நிம்மதியும் கெட்டுறது, அதுவும் அந்த சுய ஜாதகங்கள்லேயே இருக்கிறதும் உண்மையே. சரிங்க சார், அப்படி ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு அப்படின்னாக்கா அதை காப்பாற்றக்கூடிய ஏதாவது மந்திரம் யந்திரம் தந்திரம் ஏதாவது இருக்கா? அதாவது இதை பொறுத்த வரைக்கும் மந்திரஸ்வரூபிணி, யந்திரஸ்வரூபிணி, தந்திரஸ்வரூபிணிங்கிறது யாரை சொன்னாங்கன்னா அம்பால தான் சொன்னாங்க. அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் விஜய் சேது நாராயணன் கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லைங்க. அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் 18 சித்தர்கள் வந்து அவங்கெல்லாம் இதில் வந்து ஒரு வல்லுநர்களாக இருந்தாங்க. இதுக்காக இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து சித்தர்களா கிடையாது, அவங்களோட வழிகாட்டுதலோடு நம்ம போகிறோம் அப்படின்னா அது உண்மைதான். அப்படிங்கும் பொழுது இதுக்கெல்லாம் உண்டா அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உண்டான அந்த சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். நீங்கள் போகக்கூடிய இடங்கள் எந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகிறோங்கிறதும் உண்மை. அப்போ அதோட சுய ஜாதகத்தை பார்த்து அந்த தசாநாதனுக்கு தகுந்த மாதிரி எந்த பாவத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள், அதுக்கு தகுந்த மாதிரி மந்திர உச்சாடனங்கள். யார் ஒருத்தர் மந்திரத்தை நம்பிக்கையோட ஜபம் செய்து அதை இறைவனிடம் சரணாகதி அடைகிறவங்க வெற்றி பெறாங்கன்றது உண்மை. யந்திரம்ங்கிறது ஒரு கேட்டலிஸ்ட் போல் அப்படிங்கும் போது அந்த யந்திரம்ங்கிறது அது நிறைய விஷயம், பெரிய சப்ஜெக்ட்டுங்க. அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி விஷயங்களோட வச்சு பண்ணுறதும் தாந்திரிகம்ங்கிறது அதுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி, ஒரு வண்டிக்கு எப்படி ஃபியூவலோ அந்த மாதிரி விஷயங்கள் அதோட சேர்த்து செய்யும் பொழுது நல்ல காலங்களாக இருக்கும்போது ஒரு 10 கிடைக்க வேண்டிய இடத்துல 20 கிடைக்கும், கெட்ட காலங்களாக இருக்கும்போது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக அதை தாங்கக்கூடிய சக்தியை வந்து இறைவனே கொடுத்துட்றாருங்கிறது தான் அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அற்புதமான விளக்கம் சார். மந்திரம் யந்திரம் தந்திரம் இறைவன் எல்லாம் இருக்கும்போது துரியோதனன் கஷ்டப்பட்டாங்க, அவங்களுடைய குடும்பம் கஷ்டப்பட்டதுங்கிறது அவங்களுடைய எண்ணத்தை சார்ந்த ஒரு விஷயமா இருந்தது. அவங்களால பாண்டவர்களும் கஷ்டப்பட்டாங்களே சார், நிறைய இழப்புகள் சந்திச்சாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? இங்க பழனியில இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? அக்கா பொண்ணுக்காக கேட்கணுங்கம்மா. அவங்க பேருமா? பாண்டி மகனா. வயது?
பிறந்த தேதி 10/10/85. ஓகேமா, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. ராசி சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். லக்னம்மா? லக்னம் தெரியலங்கம்மா. பரவாயில்லம்மா, என்ன கேட்கணும் உங்க அன்பு அக்கா மகளுக்காக? நிரந்தரமானதெல்லாம் இருக்காதுமா, இந்த ஜூன் மாசத்திலிருந்தே நல்ல மாற்றம் இருக்குமா. இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை நேரத்துல இவங்களை விடாம அந்த ராகு கால நேரத்துல அவங்க வீட்டில் வந்து என்ன பண்ண சொல்லுங்கன்னா, துர்கை அம்மனை நினைச்சுக்க சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க அப்பா வழியில, அந்த கணவர் மணி குலதெய்வம் மட்டும் கிடையாதுங்க, அவங்க பிறந்த அப்பா வழி குலதெய்வத்தோட, அது வந்து கருப்பண்ண சுவாமி சம்பந்தமாகவும் அதே மாதிரி கிராம தேவதா சம்பந்தமான வழிபாடுகள் உண்டு. அவங்களுக்காக காசு டெய்லி முதல் காசு எடுத்து வச்சுட்டு வர சொல்லுங்கம்மா. நீங்கள் ஜூன் மாச வாக்கில் நீங்களே கால் பண்ணி சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு சொல்லுவீங்கம்மா, அவங்க சேர்ந்துருவாங்க. நன்றிம்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு பலரும் சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம மகாபாரதமே நீங்க சொன்னதை எடுத்துப்போமே. இப்ப பஞ்ச பாண்டவர்கள் பாத்தீங்கன்னாக்கா நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள், நன்மையே செய்தவர்கள். ஆனா இருந்தாலும் அவங்க படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டாங்களே, இறைவன் கூட இருந்தும் கூட கஷ்டப்பட்டாங்களே. அது உண்மைதான் அப்படிங்கும்பொழுது அதுக்காக பஞ்ச பாண்டவர்கள்லாம் வந்து நல்லவங்க, ரைட், அக்செப்டட். பட் அதுக்காக துரியோதனன்னா நேராகவே கிருஷ்ணனே போய் அதில் போய் கேட்குறாரு, நீ பண்ணுறதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா, இப்போ நான் உனக்கு வரேனே உனக்கு காப்பாற்றணும் தெரியாதா அப்படிங்கும்போது அவருக்கும் அந்த நாலேஜ் உண்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஆமாம் எனக்கு தெரியும் அப்படிங்கும்பொழுது அதுதான் விதி. அப்படிங்கும்பொழுது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈவன் அதை நம்ம ராமாயணத்தில் கூட கோட் பண்ணலாம். அப்படிங்கும்போது ராமரை மட்டுமே எல்லாருமே ராமா ராமான்னு சொல்கிறதுக்கும், ராமணேஸ்வரர் அவர் ஒரு பெரிய வந்து பக்தன், சிவபக்தனும் கூட, அதே மாதிரி மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரத்துலேயும் சரி. அப்படிங்கும்போது அவரும் மிகப்பெரிய ஒரு பக்தனே. அப்போ அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து வரக்கூடிய காலங்களில், இது ஒன்லி துரியோதனன் மட்டும் கிடையாது, துரியோதனனும் மா வீரனே அப்படிங்கும் பொழுது அது நம்ம படித்தவங்களுக்கு நிறைய தெரியும். அப்படின்னும்போது அவங்க நல்லவங்க தான், பட் அந்த விதி வயப்படும் போது அந்த அந்த பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்வாடிக்கு வராங்க. இவரை வீழ்த்தணுங்கிறதுக்கும் ஐவர்வாடிங்கிறது தான் இப்போ ஐயாவாடி. அப்படிங்கும் பொழுது அந்த ஐவர்வாடிக்கு வந்து பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு அவரை ஜெயிக்கிறதுக்கும் அந்த தெய்வத்துணை இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது. ஏன்னா ராவணேஸ்வரர் அழகாக சொல்லுவார், ராமர் வந்து அடித்து வீழ்த்திடும் போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் வந்து ஒரு ஆணவத்தில் சிரிக்கும் போது, லக்ஷ்மணா இவ்வளோ ஆணவப்படாத, அவர் ஒரு சாதாரண இவர் கிடையாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தை போய் கற்றுக்கோன்னு சொல்லும் போது அப்படி வணங்கிட்டு போவார். போன உடனே ஃபஸ்ட்டு குரு மரியாதைனா என்னன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோன்னே, அப்போ திருப்பியும் அந்த குரு மரியாதையை தெரிஞ்சுடுவான்னோன்னு ராமர் சொல்லி அந்த குரு மரியாதையை சொல்லும் போது அவர் சொன்ன கணக்கு இதுதான், ஜோதிடத்தை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ, அதே போல் குரு மரியாதையை கற்றுக்கோ அப்படிங்கும்போது நிறைய உபதேசங்கள் செஞ்சதும் உண்மையே. அப்போ அந்த ஜோதிட ரீதியாக அவங்க வீழணுங்கிறதும் அந்த ஜாதகத்திலேயே உண்டு. அப்போது அந்த வீழ்ந்து அதுக்கப்புறம் அது கிடைக்கணுங்கிறதும் ஜாதகத்திலேயே உண்டு. அதில் சில பேர் மட்டும்தான் இருந்தாங்க அந்த பஞ்ச பாண்டவர்களில், மித்த யாருமே இல்லைங்கிறதும் உண்மையே. ஜாதகம் பெருசா, இறைவன் பெருசா, நேற்று பேசி தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஒருத்தருக்கு சொல்லுங்க, அவங்களுடைய வயது சொல்லுங்க. ரெண்டாவது பையனுக்கு வயது வந்து 27. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னமா? சதய நட்சத்திரம். ஓகே, ராசி? ராசி வந்து கும்ப ராசி. ஓகே, லக்னம்? லக்னம் தெரியலமா. பரவாயில்லமா, என்ன கேக்குற மணிக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவனுக்கு 27 ஆகுது, அதுக்கு முதல்ல ஒரு பொண்ணு இருக்கு, பிறகு அதுக்கு பிறகு. சரிங்கம்மா, இவருக்கு என்ன கேட்கணுமா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணுமா இல்ல இந்த பையனுக்கு கல்யாணம் முடிக்கணுமா? பொண்ணுக்கு நிறைய வரன் வந்து தட்டி போயிட்டு. ஓகே, அந்த மகளுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி பொண்ணுக்கு வந்து 1/1/95. ஓகே, நாங்க ஜாதகம் எழுதலம்மா. சரிங்கம்மா, பரவாயில்ல. சரி, இப்ப உங்களுக்காக விடைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். ஆமா, காலை வணக்கம் காளியம்மா. வணக்கம்மா. ஆமா சார், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா பிரிஸ்கா பேசுங்கம்மா, நல்லா எல்லாமே மாறிடும். நல்ல காலையில நேரத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷா பேசுங்க, அது நிறைய விஷயங்கள் நல்லாவே ஆயிடும்மா. பையனுக்கு இப்போதைக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாதுமா, பையனுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல 2.5 வருஷம் ஆகும், பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணணுமா. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம், தெய்வத்தை வழிபட்டுட்டே வாங்க. இந்த ஆடி மாசத்துக்குள்ள நல்ல தகவல் வருமா, ஆடி மாசத்துக்குள்ள நல்ல தகவல் வந்தோன்னா முதல்ல அந்த அன்பு மகளுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பையன் பாருங்க, அந்த ஒரு தவறான பாதைக்கு தம்பி போயிட்டு இருக்காரு, அதெல்லாம் மாறிடும். இந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுங்கம்மா. நன்றிமா.
சார், எல்லாமே ஜாதகப்படி தான் நடக்கும், விதி விதின்னு சொல்லிட்டே இருந்தா அப்புறம் கடவுள்லாம் எதுக்கு தான் சார் இருக்காங்க? ஷூர் மேம், அதாவது எல்லாமே ஜாதகப்படி நடக்கும்னா விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நியாயமாக எல்லாம் பேசி முடிச்சிடறாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அது விதியை மதியால் வெல்லலாம், அதுக்கும் விதி வயப்பட்டால் அந்த கடைசியாக இருக்கிறத எடிட் பண்ணிடுவாங்க நம்ம ஆளுங்க எடிட்டிங்கில். அப்படிங்கும் பொழுது அந்த கடவுள் தான் வந்து நவகிரக அரசர்களையே படைச்சாங்கன்றது தான் சத்தியமான உண்மை. இது கலியுகம். அப்படி இந்த கலியுகத்தில் இருக்கும்பொழுது நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்களா, கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்களா, நீங்கள் உங்கள்கிட்ட விட்டுறேன். அப்படிங்கும்பொழுது நவகிரக அரசர்களோட சக்தி உண்மையே. அப்போ நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்கிறது நீங்கள் நவகிரகங்களை போய் நவகிரக அரசர்களை போய் வழிபடுங்கன்னு நம்ம சொல்கிறதே இல்லை. பட் இதெல்லாம் ஒரு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். எப்படி வந்து நம்ம புராணங்களில் இதிகாசங்களில் வந்து இந்த ஜாதகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சில நேரத்தில் சாமதான பேத தண்டம் அப்படிங்கும் பொழுது எந்த இடத்துல தண்டத்தை தூக்கணுமோ அந்த இடத்துல தண்டத்தை தூக்கிடணும், அந்த இடத்துல எந்த இடத்துல சாந்தமாக போகணுமோ அந்த இடத்துல சாந்தமாக போகணும். அதுவும் நம்ம சாஸ்திரத்திலேயே சொன்னது தான். ஈவன் வந்து உங்களை ஒரு பசுமாடு முட்டை வந்துடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் பசுமாடையே அது முட்டி உங்களை வந்துடுத்துன்னா அதுவே இறந்து போனாலும் பாவம் இல்லைன்னு சொல்கிறதும் நம்மளோட சாஸ்திரமே. அப்படிங்கும் பொழுது இது எதுக்காக நான் அன்பார்ந்த நேயர்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுயஜாதகத்தை ஒரு கைடன்ஸ் லெவலில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜோதிடம் பார்க்க போகும்பொழுது ஐயோ சாமி அப்படின்லாம் உடனே ஆர்வத்தில் அது இல்லை, இதெல்லாம் ஒரு கைடன்ஸ் ஃபார் லைஃப். அப்போ அது நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூட்சமமாக இருக்கக்கூடிய வழிபாடுகளை தெய்வத்தை முன்வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றி பெறலாம். பட் வந்து கண்டிப்பாக வந்து நவகிரக அரசர்களோட சக்திகள் இருக்கத்தான் செய்யும். அந்த விதி வயப்பட்டால் தெய்வமும் உங்களை விட்டு விலகிதான் நிற்கும். அதுக்காக தெய்வம் உங்களை விட்டுருத்துன்னு கிடையாது. நீங்கள் நம்பிக்கையோட தெய்வத்தை வழிபடும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக சத்தியமாக அனுபவபூர்வமாக அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றுங்கிறது தான் உண்மை என்பர்களே. சார், அற்புதமான விளக்கம் சார். நான் உங்களோட ஒரு யூடியூப்ல பாத்திருந்தேன், ஒரு அம்மா வந்து கண்ணீரோட கேக்குறாங்க, மாத்தி மாத்தி என் குடும்பம் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தரா அடிச்சுட்டே இருக்காங்க, அடியனமும் எங்களுக்கு தான் விழுதே தவிர அடிக்கிறவங்க மட்டும் தான் மாறிட்டே இருக்காங்க அப்படின்னு கண்ணீரோட சொல்லும்போது நீங்க சொன்னீங்க, பயப்படாதீங்கம்மா, தைரியமா எழுந்து துணிஞ்சு அவங்களை அடிங்க அப்படின்னு சொன்னீங்க சார். இந்த விளக்கத்தை கேட்கும்போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார், நீங்க தேவ குருவா அசுர குருவா? ஷியோர் மேம், அதாவது இந்த இடத்துல ஐயா உண்மைதான், நான் ரெண்டும் தான். அப்படிங்கும் பொழுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சாமதான பேத தண்டம். எந்த இடத்துல இப்போது யாரோ யாரையோ நம்பி வர வைக்கிறது தாங்க விதிப்பயன். உங்களுக்கு எப்படி விதிப்பயன் நடக்குதோ அதே மாதிரி தான் எனக்குன்னு சில கர்மங்கள் உண்டு. கர்மங்கள் உண்டுன்னா யாரோ ஒருத்தர் நம்பி நம்மக்கிட்ட வரும்பொழுது என்னுடைய கடமை என்ன, என்னுடைய கர்மா என்ன, உங்களை காப்பாற்றுறது தான். ஏன்னா நான் ஒன்றும் இதெல்லாம் பண்ணலை. நீங்கள் எனக்கு காசு கொடுக்குறீங்க, காசு கொடுக்கறதுக்குள்ள கர்மாவை நான் செய்கிறேன், நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னா நான் வந்து பெரிய மகான் அப்படிலாம் நான் சொல்கிறதில்ல. போலிச்சாமியாருக்கும் நமக்கு ஆகவே ஆகாது எப்பயுமே. அப்படிங்கும்போது என்கிட்ட காசு கொடுக்குறீங்க, காசு கொடுக்கறதுக்குள்ளே ஜோதிடம் பார்க்குறோம், அதுக்குள்ளே வழிபாடுகளை கற்றுக் கொடுக்குறோங்க வரும்போது அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஒரு வகையான மாந்திரிகமோ அதே மாதிரி ஏவலோ பில்லியோ சூன்யமோ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது நம்ம வந்து இது இப்படி தாங்க இருப்பீங்க, இன்னும் 3 வருஷம் அவ்வளோதான் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய கர்மாலேருந்து நம்ம தவறிடுறோன்றதுனால அந்த இடத்துல தண்டத்தை தூக்க வேண்டிய இடத்துல ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து அவங்கள காப்பாற்றுறத தான் நம்ம ஒரு கடமையாக எடுத்து தான் இந்த 5 தலைமுறையாக செஞ்சுட்டு இருக்கோம். சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? ஸ்ரீரங்கத்துல இருந்து தனலட்சுமி பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகனுக்காக கேட்கணுங்க. அவங்க வயதுமா? அவங்க 24/3/1983. ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னமா? பூச நட்சத்திரம் கடக ராசி, மேச லக்னம். லைஃப் வந்து வருங்காலம் அவன் நல்லபடியா வரணும். அவனுக்கு அவன் எல்லாருக்கும் உதவி செஞ்சு செஞ்சு பயங்கரமா பிரச்சனையில இருக்கான். அவன் வருங்காலம்லாம் அவனுக்கு நல்லா இருக்கணும். அம்மா, இதுவும் கடந்து போகும் ஒளிமயமான எதிர்காலம் உங்க அன்பு மகனுக்காகவே காத்துட்டு இருக்காம சரிப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். தனலட்சுமி அம்மா வணக்கம்மா, ஸ்ரீரங்கத்துல எந்த இடத்துல இருக்கீங்க? ஸ்ரீரங்கத்துல அம்மா மண்டபத்து பக்கத்துலங்க, அம்மா மண்டபம் பக்கத்துல. அம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்மா, இந்த வாரத்துல நீங்க ஏதாவது இந்த நிகழ்ச்சிக்கோ வேற ஏதாவது நிகழ்ச்சிக்கோ ஃபோன் பண்ணிருந்தீங்களாம்மா? ஆமா, கட் ஆயிடுச்சு. சரிம்மா, ரைட்மா. அம்மா, இந்த பையனை பொறுத்த வரைக்கும் கோவத்தை குறைக்கணும்மா. உங்க பையன் கோபங்கள் நிறைய படக்கூடிய இருப்பார்மா. அருணகிரிநாதருக்கு எங்க வந்து முருகப்பெருமான் அருள் கொடுத்தாரோ விராலிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கம்மா. அங்க அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்க. முருகப்பெருமானை இறுக்கமா பிடிச்சிக்கணும்மா. அதே மாதிரி அவருக்கு அந்த நர்வஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி நீங்க ரொம்ப குழம்ப வேண்டாம் தனலட்சுமி அம்மா. வழிபாடுகளை விடாமல் பண்ணுங்கம்மா. அரங்கநாதரோட சந்நிதியிலிருந்துன்னு பயப்பட தேவையில்லைம்மா. நீங்கள் எப்பெல்லாம் முடியுதோ நீங்கள் வந்து விஸ்வரூப தரிசனங்களை வெள்ளிக்கிழமை பார்த்துன்னு வாங்க. பார்த்துன்னு வரும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும்மா. நன்றிம்மா.
அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், எப்ப இருக்கீங்க? யார் பேசுறீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? கேள்விகளுக்கான விடைகள் இப்ப சார் உங்களுக்காகவே கொடுப்பாரமா? கேக்கலாம். அம்மா காலை வணக்கம்மா. அவர் என்ன லக்னம்மா? பழைய விஷயங்களை வச்சு வச்சு சில நேரத்துல குத்தி குத்தி பேசுவாரா? ஒரு சில மனசுல பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டே இருக்குமா அவருக்கு? அந்த மன ரீதியான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு சரியாக கூடிய விஷயங்கள், அதே மாதிரி பழைய விஷயங்களில் வந்து அவருக்கு சில சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கும்மா. அதே மாதிரி அவர் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்லேயும் சில நேரத்தில் நொந்து போயிடுவார், ஹர்ட் ஆவார், மன ரீதியான ஹர்ட்டுன்றது நிறைய இருக்கும்மா. நீங்கள் விடாமல் திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபட்டுட்டே இருக்கிறதும்மா. அதே மாதிரி சில விஷயங்களில் ரொம்ப நம்ப வேண்டாம். இந்த ஜாதகம்ன்றது உண்மை அப்படிங்கும்பொழுது வீடு உங்களுக்கு தாராளமாக அமைஞ்சாலும் சில நேரத்தில் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்கம்மா. பழைய வீடுகள் அமையும், பழைய வீடுகள் அமையிறது மே மாத வாக்கில் அமையும்மா. இதுக்கு நீங்கள் வந்து விடாமல் வெங்கடாஜலபதிக்காக திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் ஒரு ரூபா காசோ அஞ்சு ரூபா காசோ எவ்வளோ முடியுமோ சேர்த்துட்டே வாங்கம்மா. அதுக்கப்புறம் உங்கள் வீடு அமைஞ்சவொன்னா பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்சதை ஸ்வர்ண ஆபரணங்கள் கொண்டு போய் சேர்த்துருங்கம்மா, நல்லதே நடக்கும்மா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? சென்னையிலேருந்து உஷா பேசுறேன் மேடம். உஷாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? கல்யாணத்துக்காக கேட்கணும் மேடம். ஓகேம்மா, யாருக்கு கல்யாணம்மா? எங்க அண்ணனுக்காக கல்யாணம். ரெண்டு குஷன் மேடம், எனக்கு குழந்தை பாக்கியத்துக்காக கேட்கணும். ஓகேம்மா, யாராவது ஒருத்தருக்கு இப்ப பாத்துடலாம். சொல்லுங்க, அண்ணாவுடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம்? விசாக நட்சத்திரம் மட்டும் தான் தெரியும் மேடம். ஓகேம்மா, கல்யாண வயசு எல்லாம் கடந்து போயாச்சு, எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம் நாங்க, என்ன பண்றதுமே தெரியல. உஷாமா கவலையப்படாதீங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு போன் பண்ணிட்டீங்களா? இனிமே உங்களுடைய குடும்பத்துக்கே நல்ல நேரம் தான். சரி, அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேம்மா. அம்மா எப்பயுமே அடிக்கடி நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியில சொல்றதுதான்மா, பரிகாரம் என்பது அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நாம் உணர்வதே உண்மையான பரிகாரம்மா. அவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே யார ஜாதக ரீதியா நீங்க கொண்டு போய் கொடுத்துருந்தீங்கன்னா சன்னியாசி ஜாதகம்னு கூட சொல்லிடுவாங்கம்மா. அதுக்கெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை. இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க விடாம வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன்மா. திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்க விடாம நீங்க செய்ய வேண்டியது கிருத்திகா நட்சத்திரத்துக்கு விடாம ஒரு ஏழு வாரங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஜாதகத்தை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அவருக்கு மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ண சொல்லுங்கம்மா. ஏழு வாரத்திலேருந்து அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். அதனால நீங்களும் நிறைய விஷயங்கள் ஒதுக்குனீங்க, அதோட விளைவுகளும் இது காரணமா நல்லதே நடக்கும்மா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? அம்மா நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். சந்தியா ஜெகதா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணுமா. அவங்க வயதுமா? 27 வயசு ஆகுதுமா. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேளம் கை கூடும் சார். இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரமா? கேக்கலாம். அம்மா நீங்க விடாமமா நீங்க இந்த மாதிரி சிந்தனைகளுக்குள்ள வராதிங்கம்மா. 27 வயது தான் ஆகுது அப்படின்னு நினைங்க. உங்கள் பொண்ணுக்கு இன்னும் 2 ஆண்டு காலங்கள் கொஞ்சம் தாமதம் ஆகும். பட் இருந்தாலும் நல்ல இடத்துல உங்களுக்கு மருமகனாக இல்லாமல் மகனாக நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு சிவபெருமானை விடாமல் வழிபடுங்கம்மா. வழிபட்டுட்டே இருங்க. வீட்டில் முடிஞ்சால் பானலிங்க பூஜை செய்ய சொல்லுங்கம்மா. இதை செஞ்சுட்டே வர சொல்லுங்கள். திருச்செந்தூர் முருகனை நினச்சிட்டு ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவும் சவும் நமகன்ற மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை சொல்ல சொல்லுங்கள். தலையை ஒரு 27 தடவை காசு எடுத்துகிட்டு எவ்வளோ காசு இருக்கோ அதை தலையை சுற்றிட்டு ஒரு சகப்பு கலர் துணியில் போடுங்க. அது நிறைஞ்ச உடனே திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கொண்டு போங்கம்மா. இதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பொண்ணு ஒரு தெளிவான பாதையில் ட்ராவல் பண்ணுமா. நன்றி. சார் நீங்க பாத்தீங்கன்னா 5 தலைமுறையா தாந்திரிக ஜோதிடத்துல ஈடுபட்டு வரீங்க சார். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்சுட்டு இருக்கீங்க. இப்ப தாந்திரிக ஜோதிடம் வாயிலாக எங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா அதற்கு குறித்தான ப்ராடக்ட்ஸ் வேணும் இல்லைங்களா? நாங்க எங்க போய் வாங்குறது? அதே மாதிரி இதில் வந்து அந்த ஒளி ஏத்தின்னு இருக்கோங்கிறத நான் திருப்பியும் சொல்கிறேன். எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீஸுக்கு நான் தர்மத்தோடு செஞ்சுட்டுருக்கேன். எங்கிட்ட வர்றவங்களுக்கு அது தெரியும் அப்படிங்கும்பொழுது அது என்னோடய கடமை, செஞ்சே ஆகணும். செய்யலைன்னா அது எனக்கு தப்பாயிடும்.
அப்படிங்கும்பொழுது அது என்னோட கடமையே. அப்போ இதெல்லாம் இதுக்குள்ள விஷயங்கள் நான் 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னது தான், ஜான்வரி மாதத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னது தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், ஒரு சில வீடுகளுக்கு போகும்போதும் இந்த மாதிரி விஷயங்களில் போய் எப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சில கன்சல்டன்ட் சொல்லி இந்த வீடை விட்டு போயிருங்கன்றாங்க. பட் அது கோடிக்கணக்கில் கட்டின வீடாக இருக்கும், அவங்களால போக முடியாது, இல்லை ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்பொழுது அவங்களுக்கு தே நீட் அன் எக்ஸ்ட்ரா புஷ். இப்போ அந்த மாதிரி வச்சு ஜெயித்தவங்களும் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து, நேற்று கூட என் அன்பு தம்பி சொன்னார், அந்த மகாலட்சுமி இதை பற்றி சொல்லும்போது அது யந்திரம்ன்றது வந்து அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, தகடுன்னு சொல்கிறத விட தகடுங்கிறது வேறு. அப்படிங்கும்போது யந்திரம்ங்கிறது அது வைக்க வேண்டிய இடம் பூஜை ரூமில். அப்படிங்கும்போது சில இடங்களுக்கு போகும்போதும் வருத்தமாக இருக்குது, அந்த அறகுறையாக சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு சாக்கடை பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது வந்து அந்த மகாலட்சுமியோட விஷயங்களை வந்து புதைச்சி வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தப்பாக இருக்கிறதுனால அதோட அவேர்னஸ் வரணுங்கிறதுனால தான் அந்த யந்திர ரீதியான விஷயங்களும் சரி, மந்திர ரீதியான விஷயங்களும் சரி, அதே மாதிரி இந்த தாந்திரிக ரீதியான பொருட்கள் எல்லாமே நீங்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி .com அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கனாலும் அதில் அந்த என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு, பட் அந்த சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அது வந்து ஒரு கேட்டலிஸ்ட். நான் எப்படி அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிறேனோ, இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு தெரியும், நம்ம இத்த ஜோதிடர் மாதிரி உங்கள்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்கறது கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கடை 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 சொல்ல ஆரம்பிச்சிருவோம், நம்ம உங்களுக்கு தேவை பிறந்த தேதி பிறந்த டைம் பிறந்த ஊர் அப்படி இல்லைனாலும் பிரசன்ன மார்க்கத்தில் பார்த்துக்கலாம். அப்படிங்கும்பொழுது அதையும் நம்ம ரெக்கார்டும் பண்ணி கொடுத்துறோம். ஏன் அந்த போல்டாக நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா அதோட ப்ரெடிக்ஷன் லெவல் நம்மகிட்ட வர்றவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம்ன்றது தான் அடித்தளம். அப்போ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கும்பொழுது கெட்ட காலங்களாக இருக்கும்பொழுது அவங்க காப்பாற்றப்படுறாங்க. எத்தனையோ பேர் ஒரே மாதத்தில் இறந்துடுவீங்க அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த 4 வருஷமாக கோலூச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்கிறதும் அனுபவபூர்வமான உண்மை. அதே மாதிரி எத்தனையோ பேர் தப்பான பாதையில் போய் நல்லபடியாக வந்துட்டு இருக்காங்கன்றதும் உண்மை. பட் இதுக்காக நம்மளுடைய கடமைகளை அடியேன் வந்து கரெக்டாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அதோட பெருமை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கே தான் போய் சேரும்ங்கிறது தான் இந்த இடத்துல உண்மை அன்பர்களே. வாழ்க்கையில் பிரச்சனையா கவலையப்படாதீங்க, இருக்கவே இருக்கு. ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி .com இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அமுத சுரபி அப்படின்னே சொல்லணும் சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? லட்சுமிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்கு மேடம். விஷய ராசி கேட்டை நட்சத்திரம். லக்னம்மா? மகர லக்னம் 1st பாதம். ஓகேம்மா, வயது சொல்லுங்க. வயசு 31 நடக்குது மேடம். திருமணத்துக்காக கேட்கிறேன் மேடம். கூடிய விரைவிலேயே அன்பான மருமகள் மகளாவே உங்க வீட்டுக்கு வர போறாங்க சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா. விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துக்குள்ளேயே நல்லா ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குமா. இதுக்கு நீங்க விடாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க என்ன பண்ணுங்கன்னா சுமங்கலிகளுக்காக சில பணங்கள் எடுத்து வைங்க. உங்க வீட்டிலேயே வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்டு வருவாங்கம்மா, அதாவது கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் வருவாங்க. அந்த கல்யாணத்துக்கு உதவி செய்யுங்கம்மா. உதவி செஞ்சதுக்கு அப்புறம் என்னைக்கு நீங்க பண்றீங்களோ அதுலேருந்து 3 மாத காலத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்க பையனுக்கு நல்ல கல்யாணங்கள் நடக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் கண்டிப்பாம்மா. அது நடக்கும், நடக்கும்போது கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்க சந்தோஷப்படுவோம். நன்றிம்மா. அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில தொடர்பு கொள்ள முடியாத அன்பு ரசிக பெருமக்கள் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட வந்து அவங்க பிரச்சனைக்கான தீர்வு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி சார் காண்டாக்ட் பண்ண? ஷோர், ஜென்ரலா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்றோம் அன்பர்களே. பட் இருந்தாலும் நிறைய பேர் பொதுவான ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் சில குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஆன்லைன் செஷன்ஸ் ஃப்ரீ தான் அது. அதில் நீங்கள் ஒருவேளை கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப்ல போயிட்டு நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா அதில் ஒரு தனி ஃபார்ம் மாதிரி வச்சிருக்கோம், அதில் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் இதுலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், 8110933000 இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் கூட தான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்படிங்கும்பொழுது நீங்கள் அந்த டயத்தில் வரும்பொழுது ஜோதிடம் இல்லாமல் உங்களுக்கு உள்ள அந்த கேள்விகள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்பொழுது எளிமையான முறையில் அது வழிபாடுகளை நம்ம சொல்லி கொடுக்கறதுக்காக காத்திருக்கோம். அந்த நம்பர்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கனாலும் அதுக்கான கைடன்ஸும் உங்களுக்கு கொடுத்துடலாம் அன்பர்களே. வரம் கொடுக்க நாங்க ரெடி, வாங்கிக்க நீங்க ரெடியா அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் காராம் பசுனை, அதனை குறித்து சொல்லுங்க. ஷோர், காராம்பசுனை, காராம்பசுனைங்கிறது அது நீங்களே இன்டர்நெட்ல பாருங்க, காராம்பசுவோட தன்மை என்னன்னு பாருங்க. எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த காராம்பசுனையை உட்கொள்ளும் போதும் சரி, அதே மாதிரி உங்கள் ஆற்றுல நீங்கள் பூஜைக்கு வச்சுக்கிறதும் சரி, அதே மாதிரி நாட்டு பசு நெய்யும் இருக்குது. காராம்பசுங்கிறது ஒரு ஹைலைட்டடான ஒரு பசுங்க. அப்படிங்கும்பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே நீங்கள் வச்சுன்னு பண்ணும்போது எதுவுமே அந்த ஒரிஜினலான திங்ஸ் வச்சு பண்ணும்பொழுது அதோட தன்மை இருக்கும். நாட்டு பசு நெய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடியது நிறைய பேர் கேட்குறீங்க, இதை வந்து நீங்கள் விளக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணலாமா சாப்பிடலாமா, அதெல்லாம் இல்லை. நம்மள்ட்ட பண்ணுறதெல்லாம் ஜென்யூன் 100%
எப்படி நம்ம பண்றோம்னா குவாலிட்டி டு த கோர் அப்படிதான் இருக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம். அப்படிங்கும்பொழுது நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு டைம் ஆகும், ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்ல பண்றதுனால இட் வில் டேக் சம் டைம், அது வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும். பட் நல்ல ஹை குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்கும், அது செய்யும் போதே மிகப்பெரிய மாற்றங்கள். இதுலலாம் ஃபேட்டே கிடையாது, ஆக்சுவலாக நெய்யில் வந்து ஃபேட் கிடையாது சரிங்களா. அப்படிங்கும்போது காராம் பசு நெய்யாக இருக்கட்டும், நாட்டு பசு நெய்யாக இருக்கட்டும், அது வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். ஈவன் ஃபேட்டாக இருக்கிறவங்க கூட நீங்கள் காராம் பசு நெய் சாப்பிட்டாலும் சரி நாட்டு பசு நெய் சாப்பிட்டுட்டே வந்தாலும் லீனாயிருவாங்கன்றது தான் உண்மை. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நாம ஆரோக்கியமா இருந்தது எதையும் தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும் இல்லைங்களா சார். அங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. மிக்க நன்றி மேடம். வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் எப்பயும் போல சென்னையில் டி நகரில் ஆஃபீஸ் இருக்கு. நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் தான் பண்றோம். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆன்லைன் செஷன்ஸ்ல என் கூட டிராவல் பண்ணணும் வரணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா தொடர்பு கொள்ளுங்க. திருச்சியிலையும் நமக்கு ஆஃபீஸ் இருக்கு. செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில இருப்போம், அதுவும் நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் பண்றோம். பானலிங்கம் இலவசமா வேணும்னு கேட்கறவங்க தாராளமா பூஜை பண்ணும் பட்சத்துல எங்கிட்ட வந்து இலவசமா வாங்கிட்டு போகலாம். பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்களும் தாராளமா பண்ணலாம். தாந்திரிகம் சம்பந்தமான நிறைய பொருட்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், அது தேவைப்படுறவங்களும் ஸ்ரீதாந்திரிக் astrology.com போகலாம். அதே மாதிரி ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனல்லையும் உள்ள போய் பார்த்தீங்கனாலும் நம்மளோட ப்ராடக்ட் டிஸ்பிளேஸ் பற்றிலாம் நம்ம நிறைய போட்டிருப்போம். மூலிகை சம்பந்தமான பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தாந்திரிக ரீதியான வகுப்புகள் வேணும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க 1-to-1 தான் பண்ணுறோம். கூட்டமாக உட்காந்து வச்சுலாம் நம்ம கிளாஸ் நடத்துறதில்ல, ஏன்னா அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்டுங்கிறதுனால நம்ம இன்டர்வியூ வச்சு தான் இவங்க தகுதியானவங்களான்னு செக் பண்ணிட்டு தான் உள்ளே கொண்டு வரோம். அதனால் அந்த விளக்கு ஏற்றக்கூடிய நல்ல பண்போடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வகுப்புகள் நம்ம நடத்துகிறோம். அன்பர்களே நன்றி. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.